வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னா, தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் கட்டாயம் நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு சுப்பையாமல் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பொதுத் தேர்வு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அப்படின்னா மே இறுதியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியானது. ஸோ இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் ஆலோசனை செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. பொதுத் தேர்வு ஏற்பாடு பிப்ரவரி 1 ஆலோசனை. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 12 வகுப்பு மாணவர்களுக்கான அந்த நாமினால் ஒரு ப்ராசஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. +1 10th அந்த நாமினால் ஒரு ப்ராசஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா January 31st. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொதுத் தேர்வுகள் நடத்துவது தொடர்பாக அந்த ஏற்பாடு தொடர்பாக February 1st வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை உயர்மட்ட குழு 38 மாவட்ட முதன்மை கல்வியருடன் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஊடக தளங்களையும் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் வளர்ச்சி மற்றும் பொதுத் தேர்வு ஏற்பாடுகள் தொடர்பாக CEOக்களுக்கான முதன்மை கல்வியாளர்களுடைய ஆலோசனைக் கூட்டம் வர February 1st சென்னையில் நடக்கிறது. தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் வளர்ச்சிப் பணிகள், திட்டங்கள் ஆகியவை குறித்து முதன்மை கல்வியாளர்கள் வழியே பள்ளிக்கல்வி இயக்குநர் அதிகாரிகள் அவ்வப்போது ஆய்வு மற்றும் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பின் மாதந்தோறும் முதன்மை கல்வியாளர்களுக்கு சென்னையில் ஆலோசனைக் கூட்டம் நடக்கிறது. இதன்படி பள்ளிகள் திறப்பு, ஆன்லைன் வழி பாடங்கள், 10-12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்க வர February 1st சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா CEOக்கள் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க உள்ளது. ஸோ இதற்கான சுற்றறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வி கமிஷனர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு அந்த சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. பொதுத் தேர்வுக்கான ஏற்பாடுகள், மாணவர் சேர்க்கை விவரம், ஒற்றை இலக்கத்தில் மாணவர்களுடைய பள்ளிகளின் எண்ணிக்கை, அரசு பள்ளிகளின் ஆசிரியர் எண்ணிக்கை, பள்ளி கட்டிட ஆய்வு விவரம், நர்சரி பிரைமரி பள்ளிகளின் அங்கீகாரம் நிலை குறித்து விவரங்களுடன் வருமாறு CEOக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th அதாவது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பொதுத் தேர்வுக்கான அந்த பெயர் பட்டியல் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கு February 31st கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா February 1st பள்ளிக்கல்வித்துறை தலைமையில் கிட்டத்தட்ட 38 மாவட்ட முதன்மை கல்வியுடன் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வுகள் ஏற்பாடு குறித்து ஆலோசிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. வீடியோ இன்ஃபர்மேட்டர் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.